வணக்கம் நண்பர்களே, டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூரில் வந்து நான் ஜெயிச்சேன்னா எம்பி ஆயிட்டேன்னா இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் என்னுடைய தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு அண்ணாமலை வந்து அவருடைய மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பை பொதுமக்கள் மத்தியில் வந்து நம்ம பார்க்க முடியுது. அந்த வாக்குறுதியில் 500 நாட்களில் 100 வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு. இப்போ அந்த வாக்குறுதிகள் குறித்து நம்ம வந்து பார்க்கலாம். திமுகவுடைய வாக்குறுதி, அதிமுகவுடைய வாக்குறுதி குறித்து ஏன் ஸ்பெசிஃபிக்காக பேச மாட்டேற, பாஜகவுடைய வாக்குறுதி குறித்து, அண்ணாமலையுடைய வாக்குறுதி குறித்து மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பேசுறியே அப்படின்னு சில பேர் கேட்கலாம். மத்தியில் பாஜகவுடைய ஆட்சிங்க, அவங்க தான் மோடி தான் மறுபடியும் பிரதமராக வர போகிறாரு. அப்போ அண்ணாமலை ஜெயிச்சாதான் அண்ணாமலை கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக அவங்களுடைய வாக்குறுதியில் மேக்சிமம் எல்லாமே வலியுறுத்துவோம் வலியுறுத்துவோம் குரல் கொடுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. திமுகவும் அவங்களுடைய வாக்குறுதியில் சாத்தியமில்லாத நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பெட்ரோல் டீசலை வந்து 65 ரூபா 75 ரூபாய்க்கு கொண்டு வருவோம் விலையை அப்படிங்கிறது, சிலிண்டர் வந்து 500 ரூபாய்க்கு விற்கப்படும் அப்படிங்கிறதுலாம் நடைமுறையில் சாத்தியமே இல்லாதது. சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியத்தையே கொடுக்க முடியலை, எப்படி வந்து சிலிண்டர் வந்து 500 ரூபாய்க்கு எப்படி வந்து விற்பனை செய்யப்படும்? இதெல்லாம் சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதனால் அதை ஸ்பெசிஃபிக்காக பேச வேண்டிய அவசியம் கிடையாது, டைம் தான் வேஸ்ட்டு. இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுல முக்கியமாக அந்த வாக்குறுதிகள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூருக்கு நல்ல ஜாக்பாட் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அண்ணாமலையை எம்பி ஆக்கிட்டாங்க அப்படின்னா கோயம்புத்தூருக்கு அடித்த ஜாக்பாட்டை தான் இந்த வாக்குறுதிகளை நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்ஐஏ அலுவலகம் கோயம்புத்தூரில் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா தற்கொலை படை தாக்குதல் நடத்துவதற்கு ஜமேசா முஃபின் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து போயிருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வேலை, கோட்டை ஈஸ்வரன் கோவில் வாசல் முன்பாக அந்த கார் வந்து வெடிச்சிருது, அதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ தீவிரவாத தாக்குதல் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி இப்போ இந்த வழக்கில் நிறைய பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் வந்து இருக்காங்க. அப்போ நிச்சயமாக கோயம்புத்தூரில் கோயம்புத்தூருடைய பாதுகாப்புக்கு என்ஐஏ அலுவலகத்துடைய பிரான்ச்சு கோயம்புத்தூரில் அமைக்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அறிவிப்பு. ரெண்டாவது என்சிபி, மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ஒரு பிரான்ச்சை கோயம்புத்தூரில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஃபென்டாஸ்டிக்கு. மூணாவது ஐஐஎம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கோயம்புத்தூரில் உருவாக்குவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. சூப்பர். நாலாவது கர்ம வீரர் காமராஜர் ஃபுட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபுட் பேங்கை வந்து நாங்கள் உருவாக்குவோம். இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, கோயம்புத்தூரில் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது. கோயம்புத்தூரில் 3 இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிரைவேட் அமைப்போட கவர்மெண்டோடைய ஃபண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து உணவு வங்கியை வந்து நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம். அங்கே போனால் யாருக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அங்கே போனால் அவங்களுக்கு இலவச உணவு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு. 4. 5வது என்ன அப்படின்னா, கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் 4 நவோதயா பள்ளிகள் வந்து அமைக்கப்படும். நவோதயா பள்ளிகள் மத்திய அரசாங்கத்துடைய ஸ்கூலு, முழுக்க முழுக்க ஃப்ரீ எஜுகேஷன், குவாலிட்டி எஜுகேஷன் வந்து கொடுக்கப்படுது. ஓகே, அது வந்து 4 நவோதயா பள்ளிகள் வந்து கோயம்புத்தூரில் அமைக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் மருந்தகம், மோடி மெடிக்கல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப விலை கம்மி, மற்ற மெடிக்கலை வந்து கம்பேர் பண்ணும்போது மோடி மெடிக்கலில் விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சுகரு ப்ரெஷர் இருக்கிற பேஷண்ட்லாம் அங்கே போய் டேப்லெட்ஸை வந்து வாங்கி சாப்பிடலாம். கோவை பாராளுமன்ற தொகுதியில் 250 மோடி மெடிக்கலை வந்து நாங்கள் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து விவசாயிகளுடைய நீண்டகால கோரிக்கையான ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திட்டத்தை கொண்டு வர மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து விமான நிலையம் எக்ஸ்பான்ஷன், ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் குறித்த அறிவிப்பு வெளிவந்திருக்கு. அடுத்து ஆட்டோமோட்டிவ் காரிடரை வந்து கோயம்புத்தூரில் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மிக முக்கியமாக நொய்யல் மற்றும் கௌசிகா நதி இருக்குது பார்த்தீங்களா, அது புனரமைக்கப்படும் மீட்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அறிவிப்பு வெளிவந்திருக்கு. அடுத்தது கோவையில் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டை வந்து நாங்கள் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புற்றுநோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்காக கேன்சர் இன்ஸ்டிடியூட்டை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்து என்னென்னா, கோயம்புத்தூரில் இந்த மெட்ரோ ட்ரெயின் சேவை இருக்குது பார்த்தீங்களா, அது கொண்டு வரப்படும். முக்கியமாக கோயம்புத்தூர் ரீஜியனில், இந்த சூலூர் பல்லடம் ரீஜியனில் நெசவாளர்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கையான நெசவாளர்களுக்காக பவர் டெக்ஸ் திட்டம் மறுபடியும் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு. நேஷனல் சென்டர் ஆஃப் ஏஜிங், முதியோர் நல மருத்துவ மையம் வந்து கோயம்புத்தூரில் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது. கோயம்புத்தூரில் இந்த டிஃபென்ஸ் காரிடார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஃபென்ஸ் காரிடாரில் செமிகண்டக்டரை தயாரிக்கிறதுக்கு மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த பாராளுமன்ற அலுவலகம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கோயம்புத்தூரில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஓகே, மேக்சிமம் இப்போ எல்லா தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் எம்பி ஆஃபீஸ் வந்து இருக்கும். ஆனால் கோயம்புத்தூர் தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதியிலையும்
பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை வந்து நாங்கள் திறப்போம். அந்தந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் போய் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கோரிக்கையை வந்து முன்வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு மூவை வந்து கொண்டு வந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசியாவில் திமுக என்ன சொன்னாங்க, ஒரு பெரிய சர்வதேச கிரிக்கெட் மைதானம் வந்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏசியாவிலேயே பெரிய விளையாட்டு பயிற்சி மையங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய, சிறந்த விளையாட்டு பயிற்சி மையங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பாட்டியாலாவுடைய பிரான்ச்சை வந்து கோயம்புத்தூரில் கொண்டு வருவோம். விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, யங்ஸ்டர்ஸு குழந்தைகள் இந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பாட்டியாலா பிரான்ச்சில் வந்து அவங்க கோச்சிங் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பல முக்கியமான அறிவிப்புகள் வந்து வெளிவந்திருக்கு. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்தியா ஃபுல்லாக புனித ஸ்தலங்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த புனித ஸ்தலங்களுக்கு பயணம் மேற்கொள்ள கோயம்புத்தூர்லேருந்து 10 ட்ரெயின்ஸ் வந்து இயக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அது என்ன தெரியுமா, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வந்து ஊழல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு அதிமுக ஆட்சியில் முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு திமுக சொன்னாங்க. அதுக்கு ஒரு குழுவை வந்து போட்டாங்க, டேவிதார் கமிஷன் போட்டாங்க. அந்த டேவிதார் கமிஷனு ஆய்வுகளை நடத்தி ஊழல் வந்து நடந்தது குறித்தும் எந்தெந்த முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை தமிழக அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இன்னும் அந்த ரிப்போர்ட்டை வந்து திமுக கவர்மெண்ட் வெளியிடவே இல்லை. அப்போ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை திமுக வந்து காப்பாற்ற பார்க்குதா, இதனால தான் உங்களை பங்காளி கட்சிகள் சொல்கிறோம் அப்படின்னு பாஜக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிருக்காங்க. இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு வந்து மத்திய அரசாங்கம் நிதி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நிதி குறித்து அந்த நிதியை எப்படி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தணிக்கை வந்து செய்யப்படும். அந்த தணிக்கையில் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது மிக கடுமையான தண்டனை வழங்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காருங்க. அவருடைய அந்த தேர்தல் வாக்குறுதியை வெளியிடும் போது அந்த ஸ்டேஜில் முதியோர்கள், இளைஞர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் இவங்க எல்லாத்தையும் ஸ்டேஜில் உட்கார வச்சு தான் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ 100 வாக்குறுதி 500 நாட்களில். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு 5 சொல்லணும் அப்படின்னா, என்ஐஏ பிரான்ச்சை வந்து சிபிஇயில் வந்து கொண்டு வர்றது, என்சிபி பிரான்ச்சு, ஐஐஎம், அடுத்து காமராஜர் பேரில் வந்து ஃபுட் பேங்க் வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அது, அடுத்து நொய்யல் மற்றும் கௌசிகா நதி மீட்பு. இந்த 5 வாக்குறுதிகள் வந்து பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப பிடித்தது. உங்களுக்கு பிடிச்ச top 5 வாக்குறுதிகள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.